Hi everyone, this is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.1. ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஓகே, ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இது தான். இதை எப்படி ரீட் பண்ணணுன்னா, சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0, சைன் தீட்டா, அதாவது இந்த தீட்டாக்கு பதிலாக இந்த 30 டிகிரி, சைன் 30 டிகிரினா 1/2, சைன் 45 டிகிரினா 1/√2, சைன் 60 டிகிரினா 3/2, சைன் 90 டிகிரினா 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன் நீங்கள் காணாமல் படித்தா போதும். அதாவது இங்கே 0 லேருந்து 1 வரைக்கும், 0 ஆரம்பித்து 1 முடியும், 1/2, 1/√2, 3/2, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஸ் தீட்டா எப்படி எழுதுறதுனா, அப்படியே திருப்பி எழுதணும். அதாவது இந்த மாதிரி எழுதியிருக்கத அப்படியே இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 1, அடுத்த √3/2, அடுத்து 1/√2, அடுத்து 1/2, அப்புறம் 1. அதாவது இதை வந்துட்டு அப்படியே திருப்பி இந்த பக்கத்துலேருந்து இங்கே அப்படியே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இதை அப்படியே எழுதியிருக்கோம், இந்த லைனை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை அப்படியே திருப்பி எழுதுனா போதும். அடுத்தது டேன் தீட்டானா என்னென்னா, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதிலே ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. அதாவது டேன் தீட்டானா என்னென்னா, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, இப்படின்னு தான் அர்த்தம். இப்போது ஒவ்வொரு வேல்யூவை பாருங்கள். 0 டிவைடட் பை 1 நமக்கு 0, இங்கே என்ன ஆகும், 1 டிவைடட் பை 2 டிவைடட் பை, அடுத்தது √3/2 இருக்கு இல்லையா. இப்போது இது மேலே கொண்டு போகும்போது அப்படியே தலைக்கீழ ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 1/2 இன்ட்டு √3/2 வந்துட்டு 2/√3 ஆகிடும். அப்போ 2 கேன்சல் ஆகி மீதி மேலே 1 இருக்குது, கீழே 1/√3 இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 1/√3 வந்துருச்சா, அதே மாதிரி தான் இதுவும் எப்படி இருக்குது, 1/√2 டிவைடட் பை 1/√2 இருக்கும். ஸோ இந்த 1/√2 நம்ம மேலே கொண்டு போகும்போது தலைக்கீழ ஆகிடும், 1/√2 இன்ட்டு √2 டிவைடட் பை 1 ஆகிடும். இதை அப்படியே தான் எழுதியிருக்கேன், கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது தலைகீழ ஆகிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 1 கிடைக்கும். அடுத்தது இதையும் இதையும் இல்லையா, அதாவது √3/2 டிவைடட் பை 1/2 வரும், அதை நான் மேலே எடுத்துகிட்டு போகும்போது 2 டிவைடட் பை 1 வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு √3 வருது. அடுத்தது 1 டிவைடட் பை 0. 1 டிவைடட் பை 0 பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் கீழே இந்த மாதிரி டிவைடட் பை 0 வந்துச்சுன்னா அதை இன்ஃபினிட்டினோ அன்டிஃபைன்டினோ சொல்லுவோம். ஸோ இவ்வளோந்தான், டிவைட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதுலையே நான் வந்துட்டு நிறைய ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டான்னு என்னென்னா, கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, இப்போது கொசிகன் தீட்டா 1/sin தீட்டான்னு சொல்லலாம். இப்போது 1/ ஃபஸ்ட்டு சைன் தீட்டாக வேல்யூ என்ன, 1/0 இருக்குது. அப்போ 1/0 நம்ம ஆல்ரெடி சொன்னால் தான் அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ 1/ இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்கு இல்லையா, இது மேலே போகும்போது என்ன ஆகும், தலைக்கீழே ஆகிடும். அதாவது 1 × 2/1 ஆகும், 1 × 2 இஸ் 2, டிவைட் பை 1 வரும், 2 டிவைடட் பை 1 நமக்கு 2 தான். ஸோ அந்த வேல்யூ தான் என்ன இருக்குது. அடுத்தது இதை பாருங்கள், 1/1/√2 போடும்போது, அதாவது 1/1/√2 போடும்போது இது மேலே போகும்போது தலைக்கீழே ஆகிடும். ஸோ √2 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு √2. இதே மாதிரி தான் 2/√3 நம்ம தலைகீழே எடுக்கும்போது, சாரி √3/2 தலைகீழே எடுக்கும்போது 2/√3 வந்துடும். 1 டிவைடட் பை 1 நமக்கு 1 தான், இந்த மாதிரி தலைகீழே எடுப்போம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சீக்கன் தீட்டாக்கு பார்த்தா அதே மாதிரி தான், 1/cos θ எடுக்கணும். சீக்கன் தீட்டானா 1/cos θ, அதாவது இதை தான் இந்த மாதிரி தலைகீழே எடுத்திருப்பாங்க. 1 டிவைடட் பை 1 நமக்கு 1 தான், இது 1 டிவைடட் பை √3/2 இருக்கும். ஸோ என்னாகும், 1 கீழே இருக்கிறத மேலே எடுக்கணுன்னா நம்ம தலைகீழே, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா. ஸோ 2/√3 ஆகிடும், அதுதான் இங்கே இருக்குது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வேல்யூ எடுத்துடலாம். அதே மாதிரி தான் காட் தீட்டாவுக்கு இந்த டேன் தீட்டாவை 1/, அதாவது காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan θ எடுக்கலாம். அதாவது காட் தீட்டானா 1/tan θ எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சே ஈஸியாக நம்ம ஃபார்முலாவும் பார்த்துடலாம், இந்த வேல்யூஸும் பார்த்துடலாம். ஒவ்வொன்றா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் தீட்டாவை அப்படியே திருப்பி இந்த வேல்யூஸே அப்படி திருப்பி எழுதிக்கோங்க. டேன் தீட்டானா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா பண்ணால் வந்துடும். கொசிங்கன் தீட்டானா 1/sin θ, சீக்கன் தீட்டானா 1/cos θ, காட் தீட்டானா 1/tan θ. இன்னொன்று இருக்குது, இப்போது டேன் தீட்டானா சைன் பை காஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அதேமாதிரி காட் தீட்டாக்கும் சொல்லலாம். காட் தீட்டாக்கு நம்ம கொசிக்கன் டிவைடட் பை சீக்கன்னு சொல்லலாம். அதாவது கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்தே நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸும் எழுதிக்கலாம். ஓகே, இந்த டேபிளை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஃபார்முலா காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது தான், அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே மைனஸ் வரும் பார்த்துக்கோங்க, இதுக்கு மட்டும்தான் ப்ளஸ் வரும், சைனும் காசும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 1. அடுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டென் ஸ்கொயர் தீட்டா பண்ணால் நம்மளுக்கு 1. அப்புறம் கொசிகன்
கொசைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. வேணால் சைனு காசும் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் யாருக்கும் மறக்காது. அடுத்தது இங்கே சி சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொசிகட் காட். ஸோ ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் ஒன். இங்கே சீக்கன் மீதி இருக்கிறது சீக்கனும் டேனும் தான், அது ரெண்டத்தையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு ஒன். இதுலேருந்து நம்ம எடுக்கிறதா இதெல்லாம். இப்போது என்ன இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுருந்து இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கம் கொடுத்துட்டா என்னாகும், சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் போது மைனஸ் ஆகிடும்ல, அதான். அதேமாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு இந்த சைன் அந்த பக்கம் கொடுத்தா சைன் மைனஸ் வந்துடும். ஸோ இதிலே நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட், சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு எனக்கு டான் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வேணும்னு இருக்கும், அப்போ என்ன பண்ணும், இந்த ஃபார்முலாவை வச்சு டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், இதை அந்த பக்கத்தில் கொடுத்தாச்சுன்னா பெட்டர் இதை அங்கே கொடுக்குறது, ஏன்னா இது மைனஸில் இருக்கு இல்லையா. டான் ஸ்கொயர் தீட்டா வேணால் டான் ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த ஒன்றை இந்த பக்கம் எடுத்துரும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று வந்துருமா. ஸோ இதிலே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த செட் போடலாம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிராஃபில், அதாவது இந்த ட்ரையாங்கிள்கெல்லாம் கண்டுபிடிப்பில் அந்த சைடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்மா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன் சைட் பை ஹைபாட்டினியூஸ் எடுப்போம். அதே மாதிரி இது ஆல்ரெடி நாங்கள் டேபிள் போடும்போதே சொன்னேன் இல்லையா, டேன் தீட்டாவை சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா பண்ணுறது தான் டேனோட வேல்யூ. அதேமாரி காட்டுக்கு எழுதியிருக்காங்க, காட்டுக்குனா அப்படியே தலைக்கீழே வரும். கொசிக்கன்னா ஒன் பை சைன் தீட்டா, சீக்கன்னா ஒன் பை காஸ் தீட்டா, அதாவது அந்த டேபிள் வச்சே தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. இதில் இதுவே தான் ரெண்டு மாறி மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகி வரும். அதேமாதிரி டேனும் காட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வரும், கொசிக்கனும் சீக்கனும். அதாவது கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா கொசிக்கன் தீட்டா. இந்த இது வந்துட்டு இதாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டி வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வச்சுக்கிறத பற்றி தான் நம்ம எடுக்க முடியும், அந்த வேல்யூஸை காணாமல் படிக்காதீங்க. இந்த ஃபார்முலாவை லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே அப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகே, இவ்வளோ தான் இந்த லெசனில் வரக்கூடிய ஃபார்முலாஸ், இவ்வளோத்தையும் படித்தாலே போதுமானது. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போது 6.1 க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, அதாவது டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் இருக்கத்தில் எடுத்துக்கலாம், அதாவது டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிட்டு ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன், அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது, இதுவும் இதுவும் நமக்கு கேன்சல் தான் ஆகும். ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கா, அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட வேல்யூ என்னென்னா நமக்கு டான் ஸ்கொயர் தீட்டா தான், அதாவது இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸ் போட்டிருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டில், அதிலே பார்த்துருப்போம் டான் ஸ்கொயர் தீட்டா. டான் தீட்டா எப்படி எடுப்போம், சைனையும் காசையும் டிவைட் பண்ணி. ஸோ டான் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துட்டேன், இன்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா. இப்போ இது ரெண்டெண்ணத்துலேருந்து நான் டேனை வெளில எடுக்க போகிறேன், அதாவது டான் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளில எடுத்தாச்சு. இங்கே டான் ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சுன்னா ஒன் தான் இருக்கும், மைனஸ் இங்கே டான் ஸ்கொயர் தீட்டா வெளில போயிடுச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் இல்லையா. இப்போது ஒன் மைனஸ், இப்போ இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவை எழுதிக்கோங்க, ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா, அவ்வளோதான். இது எதுலேருந்து எடுத்துட்டு, அதாவது இப்போ ஃபார்முலாவை மட்டும் நான் கிளியராக எழுதி காமிக்கிறேன். மொதல் இது ஜஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம், அடுத்து இதை அப்படியே போட்டிருக்கோம். இதோட வேல்யூ என்னென்னா டான் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்குது. அடுத்தது ஜஸ்ட் இதை போட்டாச்சு, அடுத்து டான் ஸ்கொயர் தீட்டா வெளில எடுத்திருக்கேன். இது இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு வேல்யூ ஒன் இல்லையா. இங்கே நமக்கு இப்போ ஒன் மைனஸ் காஸ் தீட்டான்னு கேட்டிருக்கான், அதாவது இந்த காஸ் தீ, அதாவது இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் தானே, ஸோ இப்போ இந்த ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இந்த சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் நமக்கு இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டால் போதும். இது ரெண்டும் தான், அதாவது இதுதான் நமக்கு யூஸ் பண்ணிக்கூடிய ஃபார்முலா, இதுதான் நமக்கு வந்த ஆன்சர், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.